நீங்க எதுக்கு அண்ணாதீங்க? நாங்க இருக்கிறோம்ல. எத்தனை பிள்ளைங்க? மூணு பட்ட பிள்ளைங்க. மூணு பிள்ளைங்க பெத்துமே பாக்குறக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஒரு கடையில வந்து வாங்கிட்டு வராம ஏன் வீட்லயே செஞ்சு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சமையல் இன்னைக்கு? சாம்பார், முருங்கைக்காய் சாம்பாரா? வணக்கம் நண்பர்களே. வாழ்வின் ஒவ்வொரு நடை பயணமும் இறைவன் எழுதிய எழுத்துக்கள் தாங்க. அந்த இறைவன் எழுதிய எழுத்துக்களா ஒரு அழகான அற்புதமான தருணமா நம்ம திருச்சி சமயபுரத்திலிருந்து வந்து பார்த்தோம்னா, நம் பெருமதிப்பிற்குரிய மணிமேகலை அம்மா வந்திருக்காங்க. தாயுள்ளத்தோட, அதாவது சமயபுரத்து அந்த அம்மனே வந்த மாதிரி அம்மா வந்து பார்த்தோம்னா நம் அன்பு உள்ளங்களை பார்க்கறக்காக வந்திருக்காங்க. அம்மா வந்து பார்த்தோம்னா கடந்த வருடம் வந்தாங்க, இந்த வருடமும் வந்து நம்ம அன்பான உள்ளங்களை பார்க்கணும்னு சொல்லி ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நம்ம அன்பு உள்ளங்களுக்காக வீட்டிலிருந்து அவங்களோட கையால் செஞ்ச அதிரசம் பார்த்திங்கன்னா, பூந்தி, ஜிலேபி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அவங்க கையால் செஞ்சு நம்ம அன்பான உள்ளங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. நான் சொன்னேன், அம்மா கடையிலையும் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அம்மா வந்து இல்லை, என் கையால் செஞ்சு கொண்டு வந்தால் தான் ஒரு திருப்தின்னு சொன்னாங்க. அதனால தான் சொன்னேன், சமயபுரத்திலிருந்து அந்த தாயுள்ளத்தோட அம்மா வந்திருக்காங்க நம்ம அன்பு உள்ளங்களை பார்க்க. வாங்க, நம்ம அன்பு உள்ளங்களுக்கு அம்மா கையால் இனிப்புகளை பரிமாறலாம். போன வாரம் வந்துட்டு வந்தீங்க, எனையை பாக்கலீங்களா? எனையை பாக்கலீங்களா? சரி சரி, மறந்துருச்சு. சுபக்கா நல்லா இருக்கீங்களா? உடம்பு சரியில்லைங்களா? நீங்க வாங்கிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? சரி சரி, கொடுங்கம்மா, நீங்க கொடுங்க, நீங்க உங்க கையால கொடுங்க. கையால
அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். மா நல்லா இருக்கீங்களா? சரி சரி, இங்க போடுங்க, இங்க போடுங்க. நான் என்ன சமையல் இன்னைக்கு? சாம்பார், முருங்கைக்காய் சாம்பாரா? சரி சரி சரி. எல்லாரையும் பார்க்கணுங்கிற ஒரு ஆசையெல்லாம் வந்திருக்கேன் சார். பலகாரம்லாம் செஞ்சு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு. அது உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்குமா என்னன்னு? அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு தூரம் வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் கூட்டு வந்திருக்கீங்க. இவர் பிரதீப் தெரியணுங்கிறதுக்கு தான். இவர் பிரதீப் வந்து சார் காலேஜில தான் படிச்சு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூ முடிச்சு இப்போ இன்ஜினியரிங் வந்து பார்த்தோம்னா ட்ரிபிள் இ எடுத்திருக்காரு. ட்ரிபிள் இ தானே? ட்ரிபிள் இ எடுத்திருக்காரு. அதாவது பார்த்தோம்னா பள்ளியில் இரண்டாம் இடம். எவ்வளோ மார்க்கு? 544. அதாவது பார்த்தீங்கன்னா பள்ளியில் இரண்டாம் இடம் திருச்சியில். அவர் வந்து பார்த்தோம்னா இப்போ ட்ரிபிள் இ படிக்கிற இன்ஜினியர். இன்னைக்கு பாட்டி கூட வந்து பார்த்தோம்னா வந்திருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு சந்தோஷமான விஷயம், எனக்கு பெருமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம் கல்லூரியோட மாணவர், அதாவது வந்து பார்த்தோன்னா நம்ம கல்லூரியோட மாணவர் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு. அவருக்கு தேவையான அளவுக்கு ஸ்பான்சர்லாம் கொடுத்து ஹாஸ்டல்லாம் இது பண்ணி நம்ம அவரை இங்கே படிக்க வைக்கிறது நம்மளுக்கு ஒரு பெருமை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அம்மா மார்க் வந்ததுமே முதல்ல நம்மக்கிட்ட தான் கூப்பிட்டு சொன்னாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சுட்டு உங்ககிட்ட படித்தா தம்பி நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. பிரதீப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்லூரிக்கு வர்றதுக்கு முன்னாடியே, காலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை பற்றி தெரியும். பிரதீப் ஒரு நாலு வார்த்தை பேசுங்க. இந்த ஹோம் எல்லாம் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களா? பார்க்க வந்திருக்கீங்க. உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடியே என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க. ஏன்னா நீங்க ஒரு நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மாணவர், பள்ளியில் இரண்டாம் இடம் செகண்ட் மார்க் வாங்கியிருக்கீங்க இல்லையா, அதை பத்தி ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்க. இங்க இருக்கிற மக்களை பார்த்ததுமே உங்களுக்கு எப்படி தோணுது? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. பார்க்கும்போதே கொஞ்சம் மாதிரிதான் இருந்துச்சு வரும்போது. ஆச்சு, இந்த முன்னாடி அவங்க வீடியோஸ்லாம் காட்டியிருக்காங்க, இப்போதான் அவங்க கூட வந்து இதெல்லாம் செய்கிறேன். சரிங்க, இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு. சரி, உங்களுக்கு என்ன தோணுது? இவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? நானும் படித்ததா செய்யணும் அப்படின்னு. நீங்களும் படித்ததா செய்யணும். அப்புறம் இது வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு பள்ளி மாணவனாக இருந்திருக்கீங்க, இப்போ வந்து ஒரு கல்லூரியோட மாணவன், இப்படியாப்பட்ட மக்கள் இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சு? வாழ்க்கையில வந்து எல்லாருமே நம்ம எப்படி எப்படியோ எல்லாம் இருக்கோம். ஆனா வந்து பார்த்தோம்னா ஒரு எல்லா நாளுமே எல்லாருக்குமே நல்ல நாள்னு சொல்லுவோம். ஆனா இங்க இருக்கிற நம்ம அன்பான உள்ளங்களை பொறுத்தளவுக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குடும்பத்துல வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 86 பேர் இருக்கிற ஒரு பெரிய குடும்பம். அதனால பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க தான் வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருமே சொந்தம். அதாவது பாத்தீங்கன்னா மொழி தெரியாத ஒரு சொந்தம். இவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இங்க வந்தா இப்ப பாட்டிக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம தான் பேரன் இல்லைங்களா? பாட்டிக்கு வந்து நம்ம தான் பேரன். நம்ம வந்தோம்னாவே ஒரு சந்தோஷமா இருப்பாங்க. அதனால ஒரு கவலைப்படாதீங்க. ஆமா, நீங்க எந்த ஊருங்க பாட்டி?
சேலம்லாம். சரி, எப்படி வந்தீங்க இங்க? கொண்டாந்து சாமான் மலை அடிக்க போய் போய் சண்டை போட்டாங்க. தம்பி கொண்டு வந்து இங்கே விட்டாங்க. இங்க எல்லாம் தெரியாது எனக்கு. தெரியாதுங்களா? கொண்டு கொண்டு வந்து விட்டாங்க. சரி சரி, சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இல்ல, ராசிபுரம் புஷ் புது பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டு யாருங்க வேலை செஞ்சு அப்புறம் அங்கிருந்து பற்றக்காரெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி உன்னாட்டுந்தான் கொஞ்சம் சொல்லி ரெண்டு பேர் அந்த சாமான் மேலே கொண்டு இருந்தேன். அதெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்து கொண்டு வந்து இங்கே விட்டாங்க. என்னன்னு எனக்கு எங்கேயுமே போனதில்ல. சரி சரி, பசங்க பிள்ளைகள்லாம் இல்லை இல்லை உலகத்துல யாருமே அனாது கிடையாது. பாருங்க, அடுத்த வாரம் வர்ற உங்களுக்கு புதுசீல எடுத்துறேன். இங்க இருக்கிறவங்க தான் நம்ம சொந்தம். அதான் சொன்னீங்க. ஆமாங்க ஆமாங்க, நான் அங்க இருந்தாலும் உங்களை டெய்லி யோசிப்பேன், டெய்லி உங்களை நினைப்பேன். சரிங்களா? யாரும் இல்ல, நீங்க கவலைப்படக்கூடாது. நல்லா சாப்பிடுங்க, இருக்கிறவங்களோட எல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருங்க. பாத்துக்கிறீங்களா? இங்க பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்குது. கூட்டிட்டு போறாங்களா? இல்ல, நானே போயிட்டு. நீங்களே நடந்து போய்க்கிறீங்க? சரி சரி சரி, பக்கத்துல எதுக்காக தான் இருக்கிறீங்க? சரி சரி சரி, நீங்க சந்தோஷமா இருங்க. சரிங்க, பாருங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இவங்கதான் சொந்தம் இல்லைங்களா? ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க வந்து பாட்டி நல்லா இருக்கிறீங்களா? சரி சரிங்க, காது கேட்காதுங்க. அக்காவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, பரவாயில்லைங்களா? அக்கா அக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா யாரும் இல்லை, யாரும் இல்லை. என்னங்கா எதுக்கு அழுகிறீங்க? நான் ஆறுன்னு சொன்னேன் உங்களுக்கு. தம்பி உங்களுக்கு நான் தம்பி இருக்கு. அப்புறம் நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? யாரும் இல்ல, புள்ள எல்லாம் யாரும் வந்து பாக்கவே இல்லைங்க. வரவே இல்ல. சரி, வராட்டி பரவாயில்லைங்க, நான் வரனால உங்களை பாக்குறதுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்க நான் வந்தா. சரி, அவ்வளவுதான். அம்மாவை படம் பரவாயில்லைங்களா? சரி சரி, கொஞ்சம் சுகர் இருந்ததுங்களா? சுகர் இருந்தது இருக்குங்களா? கொஞ்சம் கண்ட்ரோல் மாத்திரை சாப்பிடுறீங்களா? சரி சரி சரி, எப்படி இங்க வந்தீங்க? நாங்களா புதூர்ல நெம்பர் இருக்காரு, அவர் மூலமா வந்தோம். அவருக்கு இவர் தெரியுமா? அப்புறம் போன் பண்ணி கேட்டாரு. பிள்ளைங்க எல்லாம் வந்து உங்களை பார்க்க வரதே இல்லைங்களா? அவங்க தான் பையன் சாமணத்தை கல் வித்துட்டு நாங்கள் எங்களால் வேலை செய்ய முடியலக்கண்ணே. ஏ, நீ கூட்டிகிட்டு போனால் கூட்டிகிட்டு போங்க, இல்லைன்னா ஒரு நல்ல இடமா பார்த்து. எத்தனை பிள்ளைங்க? 3 பொட்டை பிள்ளைங்க. 3 பிள்ளைங்க பெற்றுமே பார்க்குறக்கு வர மாட்டேங்கிறாங்க. என்ன கண்ணா பண்ணுறது? ஆமாம், அண்ணா மட்டும் வாங்கிட்டு வந்து வரோம். அப்படி இங்கே 3 பிள்ளைகளை பெற்று வரலன்னு எனக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்களேங்க. ஊசி போட்டீங்களா? என்னாச்சு உடம்புக்கு? வலியா? என்ன வலி? மிச்சர் இதெல்லாம் சாப்பிட்டீங்களா? அதிரசம் எல்லாம் குடுக்கலையா? குடுத்தங்களா? மிச்சர் அதிரசம் குடுத்தாச்சு. எங்கீங்க? சாப்பிட்டீங்களா? காலையில என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடா? ரசம். உங்க பேர் என்ன? அம்முவா? சரி சரி, எந்த ஊர் நீங்க? எந்த ஊரு? எந்த ஊருங்கக்கா? எப்படி இங்க வந்தீங்க? அக்கா அக்கா கூப்பிட்டு வந்தாங்களா? நான் யாரு? அண்ணன். அண்ணன். என் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? சீனிவாசன். உங்க பேர் அம்மு? அம்முன்னு என்ன தெரியுங்களா? அம்மா அப்படின்னு. அம்மா? அம்மா. அப்பா? அப்பா. அண்ணா? அண்ணா. அப்பா குருமா கூப்பு.
நீங்க அழகா சொல்றீங்க, அழகா பேசுறீங்க, அழகா சிரிக்கிறீங்க. அப்படியா? சாப்பிடறதுக்கு என்ன வேணும்? மிக்சர், முறுக்கு, ஜிலேபி? முறுக்கா? சரி, முறுக்கு வாங்கிட்டு கோயிலுக்கு போறீங்களா? கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவீங்களா? என்ன கேப்பீங்க சாமி கிட்ட? ஏசப்பாவா? ஏசப்பா கிட்ட என்ன கேப்பீங்க? இட்லி இட்லி இல்ல, சப்பாத்தி சப்பாத்தி இல்ல, பரோட்டா கச்சுனா இல்ல, கோஸ் போட்ட ஊசி வேணா? இது வேணா, நானே ரெடி தூசரே பீச்சே ஃபோட்டோ அகாரி ஃபோட்டோ நீனா சரி முன்னாடியே ஒரு ரெண்டு ட்ரிப் வந்திருக்கேன், இப்ப அந்த ட்ரிப் வந்து பாக்கணும் அப்படின்னு தான் வந்தேன். பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. இதே மாதிரி உங்கள் தொண்டு நீங்கள் இப்படி எடுத்து எவ்வளோ ஒரு கஷ்டத்துலேயும் எவ்வளோ ஒரு இதுலேயும் செய்கிறீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன் அந்த ஃபோனில், ரொம்ப சந்தோஷம். ஆனால் வந்து பார்க்கணும். இதே மாதிரி எல்லோரும் வந்து தொண்டு செய்யணும். வர்றவங்களுக்கு வந்து பார்த்து இவங்களுக்கு என்ன தேவையோ அந்த இதை வாங்கி கொடுத்து கொஞ்சம் செஞ்சாங்கன்னா நல்லா. சரி, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து வாங்கிட்டு வராமல் ஏன் வீட்லேயே செஞ்சு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? அது நம்ம வீட்டில் செய்கிற பலகாரம் அப்படின்ற ஒரு ஆசை தான். நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குற சந்தோஷம் இருக்கும் எனக்கு, அதுவே ஒரு சந்தோஷம். ஏன்னா இதை வந்து ஒரு ரெண்டு நாளாக உட்காந்து இந்த அதிரசம் எல்லாம் செய்யணும், பூந்தி செய்யணும், பேக் பண்ணி இதெல்லாம் ஒரு கவரில் போட்டு நீங்கள் கொண்டு வரும்பொழுது அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு தாய் அன்புங்கிறது. அதனால தான் நான் சொன்னேன், சமயபுரத்திலிருந்து வந்த தாய் மாதிரி நம்ம அன்பு உள்ளங்களை அவ்வளோ தூரத்திலிருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அம்மா காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அவங்க பேரனையும் கூப்பிட்டு வந்து பார்த்து வந்திருக்காங்க. இது எதற்காக சொல்கிற அப்படின்னம்னா, நம்ம கொடுக்குற பொருளோட மதிப்பும் பொருளோட அளவுங்கிறது முக்கியம் இல்லை, அந்த கொடுக்குற அந்த அன்பு தான் முக்கியம். அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்காங்க, அம்மாவுக்கு வந்து அவ்வளவு ஒரு நன்றிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறத விட அம்மாவோட ஆசீர்வாதம் தான். ஏன்னா வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து அவங்க பார்க்க வராங்க அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சந்தோஷம். நம்மளோட காணொலி நம்ம வீடியோ வந்து பார்த்தோம்னா எத்தனையோ மக்களிடத்துல போய் சேருது, அதை பார்த்து அம்மா வந்திருக்காங்க. அது மாதிரி எத்தனையோ அன்பான உள்ளங்களும் தொடர்ந்து நம்மளை சந்திச்சுட்டு இருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க, நேரில் வந்து பார்க்குறாங்க. இது எல்லாமே ஒரு அன்பின் ஒரு வரம், ஒரு அன்போட ஒரு பாலமாக தான் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா இத்தனை அன்பான உள்ளங்கள் இங்கே வந்து இருக்காங்க. அதாவது நம்ம வாழ்க்கைங்கிறது வந்து ஏதோ ஒரு வாழ்கிறோம், அதாவது நமக்காக மட்டுமே வாழ்கிறது வாழ்க்கை இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் அடுத்தவர்களுக்காகவும் வாழ்கிறதா வாழ்க்கை. அது மாதிரி பார்த்திங்கன்னா வாழ்க்கைங்கிறது எதுவரை அப்படிங்கிறத விட செய்யணும், எப்படி வாழணுங்கிறதா இங்கே வந்து பார்க்கும்பொழுது தான் நமக்கு தெரியும். அதனால் தயவு செஞ்சு
பெற்ற பிள்ளைகள் வந்து உங்களோட பெற்றவங்களை வந்து பார்த்துக்குங்க. அதில் விட வேறு என்னங்க இருக்க போகுது இந்த உலகத்தில்? நம்மளை வந்து 10 மாதம் சுமந்து பெற்று அதுக்கப்புறம் நம்ம அப்பா நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தி நம்மளை படிக்க வச்சு இல்லை ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும் இவ்வளோ காப்பாற்றி நம்ம கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு முதியோர் இல்லத்திலையும் ஒரு ரோட்டில் விட்டுட்டு போகிறப்போ அது ஒரு மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளுக்கு சம்பாரித்து கொடுக்காதீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெற்றவங்களை பார்த்துக்கிறத விட ஒரு பெரிய ஒரு புண்ணியம் கிடையாது. நீங்கள் வந்து எந்த ஒரு இந்த உலகத்தோட கடைக்கோடியில் இருக்கிற ஒரு கோயிலுக்கே போய் அந்த கடவுள்கிட்ட வரம் கேட்டாலும் அந்த கடவுள் நிச்சயமாக நம்மளுக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னா பெற்றவங்களை தவிக்கி விட்டுட்டு நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் நீங்கள் என்ன தான் வந்து ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அபிஷேகங்கள் பண்ணி கொண்டு போய் கோடி கோடியாக கொட்டினாலும் அந்த கடவுள் நிச்சயமாக கண் திறந்தம் கூட பார்க்க மாட்டார். தாயிற்சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிற மாதிரி பெற்றவங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டா அந்த மாதிரி முதியோர் இல்லங்களே இருக்காது, இருக்கக்கூடாது. ஏதோ இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அம்மா வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்கன்னா அவ்வளவு தாயுள்ளத்தோடு வந்து பார்த்துருக்காங்க. அதுதான் ஒரு இது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தோம்னா நான் ஒரு மகனாகவும் பேரனாகவும் பாருங்கள் நம்ம அம்மு அப்படிங்கிறவங்க வந்து யாருன்னு கேட்டால் அண்ணான்னு சொல்கிறாங்க. இதில் விட என்ன ஒரு சொந்தம் நமக்கு இருக்க போகுது? போயிட்டு வர, பாய் பாய் பாய். சரிங்கம்மா போயிட்டு வரேங்க. எல்லாம் சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. சரிங்களா, முன்னாடி வந்து உங்களை எல்லாம் பார்த்துருக்கேன். சரிங்களா, சரி போயிட்டு வரங்க பாட்டி. சரிங்க போயிட்டு வரேன். நல்லா இருக்கேன். சரி வர. ஆமாம் ஆமாம் சரிங்க சரி. ஐயா சரி 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 ஆ சரிங்க சரிங்களா சரிங்க ஆ சரிங்க அவரும் கிடைக்கிறது கையில் தச்சு பண்ணுங்க. ஆ நல்லா ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாப்பா நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்கு. எங்க வந்திருக்காங்க? இல்லை வரல. ஐயா கை நீட்டுங்க. அவர் கை காண்பிடு. இல்லை சரிங்க ரொம்ப நன்றி. ஆ சரிங்க ரொம்ப நன்றி. ஆ சரிங்க சரிங்க சரி சாப்பிடுங்க. சரி கிளம்ப ரொம்ப நன்றி. சரி நம்மள காப்பாத்தீங்களா? சரி வர. ஆ சரிங்க சரி வர. இது வாங்கிட்டீங்களா? சரி வாங்கி சரி போயிட்டு வாங்க. சரிங்க சரிங்க.